வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே கரையை கடந்தது நிவர் புயல், வலுவிழந்த நிலையில் நீடிப்பதால் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம். கனமழையிலும் களத்தில் துரிதமாக பணியாற்றிய காவல்துறையினர் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. பஹ்ரைன் இளவரசர் பின் அகமது அல் கலீஃபாவுடன் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு, இருதரப்பு நல்வுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. இரண்டாயிரத்து 2025 ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும், அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல். உலக புகழ்பெற்ற அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மாரடோனா காலமானார், ரசிகர்கள் அஞ்சலி. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் இன்று அதிகாலை புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியது. மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்றிரவு 11 மணியளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரி இடையே கரையை கடக்கத் தொடங்கியது. அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது. நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 2:30 மணி வரை சுமார் 3 மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது. அதிதீவிர புயலில் இருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிகளுக்குள் நகர்ந்து வருகிறது. இது இன்னும் 6 மணி நேரத்திற்குள் மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும், தற்போது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் தற்போது காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வரை வீசுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையும் சற்று குறைந்துள்ளதாகவும், படிப்படியாக மழை மேலும் குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 2:30 மணி வரை நாகப்பட்டினத்தில் 63 மில்லிமீட்டர் மழையும், காரைக்காலில் 86 மில்லிமீட்டர் மழையும், கடலூரில் 246 மில்லிமீட்டர் மழையும், புதுச்சேரியில் 237 மில்லிமீட்டர் மழையும், சென்னையில் 83 மில்லிமீட்டர் மழையும் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் கரையை கடந்தாலும் வட தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும், சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணை இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் புயலாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடரும், காற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும். நிவர் புயலை தொடர்ந்து பெய்த கனமழையிலும் களத்தில் துரிதமாக செயலாற்றும் காவல்துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலினால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியிலும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணியிலும் காவல்துறையினரும் மின்வாரியம், மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வரும் இவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மீண்டும் சென்னை காவல்துறை நிர்வாகம் நிரூபித்துள்ளதாகவும், புயலால் சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் புயலையும் மழையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வருவதாகவும் தாம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலால் 2099 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி அருகே முழுமையாக கரையை கடந்த நிவர் புயல் தற்போது வலுவிழந்து விழுப்புரம் திருவண்ணாமலை பகுதியில் நகர்ந்து வருவதாகவும், இதனால் புயல் கடந்து செல்லும் பாதையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இந்த 16 மாவட்டங்களிலே 70,000 குடும்பங்கள் புயல் கரையை கடப்பதற்கு முன்பாகவே நிவாரண முகாமுக்கு அழைத்து வந்தது அவருடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போதும் மக்கள் இந்த இரவு வேளையிலும் கூட முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். எங்கேயும் தண்ணீரிலே மக்கள் சிக்கிக்கொண்டார்கள் என்கிற செய்தி நமக்கு வரவில்லை. எந்த இடத்திலும் மலையிலே சிக்கிக்கொண்டார்கள் என்கிற செய்தி நமக்கு வரவில்லை. அதேபோன்று குடிசை வீடுகள் அதனுடைய சேதாரம் இவையெல்லாம் தற்போது 2 மணி வரை பாதுகாப்பாக இருப்பதாக செய்திகள் வருகிறது. தேங்குகிற மழை நீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றுவதற்கும் முறிந்து விழுகிற மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் சாலைகளிலே தடை ஏற்படுத்தியிருக்கிற அந்த இடையூறுகளையெல்லாம் அகற்றுவதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆக மக்கள் வழங்கிய அந்த மகத்தான ஒத்துழைப்பு, மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த அப்பீல் வேண்டுகோளை 100% ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து தற்போது நாம் இந்த புயலை பாதுகாப்பாக கடந்து கொண்டு இருக்கின்றோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு கொள்ளளவை தண்ணீர் எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. பின்னர் இது 7000 கன அடியாக குறைக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் ஏரியிலிருந்து விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவு 1500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 16 மாவட்டங்களில் இன்றும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey girls! Hi! Congratulations! இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா! இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ! சரி கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. உள்ளூர் பொருட்களை மதிப்பு கூட்ட தேவையான ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். லக்னோ பல்கலைக்கழக 100 ஆண்டு விழாவை காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் விழாவில் பல்கலைக்கழகத்தின் 100 ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உரையையும் பிரதமர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்கள் குறித்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாவட்ட அளவில் திறன் மேம்பாடு பயிற்சிகள் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
மதிப்பு கூடுதல் குறித்த பாடத்திட்டங்களை பல்கலைக்கழகங்கள் தங்கள் பாடத்திட்டங்களில் இணைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய மதிப்பீடுகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். मान्यता है कि चातुर्मास में आवागमन में समस्याओं के कारण जीवन थम सा जाता है, यहां तक कि देवगण भी सोने चले जाते हैं। एक प्रकार से आज देव जागरण का दिन है। ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1920 ஆண்டு தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது. தரமான கல்வி இந்திய கலாச்சாரத்தில் ஊன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாள் பயணமாக பஹ்ரைன் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பஹ்ரைன் நாட்டு இளவரசர் பின் அகமது அல் கலீஃபியாவை உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். பஹ்ரைன் நாட்டு பட்டத்து இளவரசர் பஹ்ரைன் பிரதமர் துணை பிரதமர் உள்ளிட்டோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசி இருதரப்பு நல்உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். மறைந்த முன்னாள் பஹ்ரைன் இளவரசரும் பிரதமருமான சல்மான் அல் கலீஃபாவின் மறைவுக்கு இந்திய மக்கள் சார்பில் அவர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பஹ்ரைன் நல்லுறவை வலுப்படுத்தவும் பஹ்ரைனில் உள்ள இந்தியர்களின் நலனை பேணிக்காக்கவும் மறைந்த பஹ்ரைன் பிரதமர் ஆற்றிய அரும் பணிகளையும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது நினைவு கூர்ந்தார். கொரோனா தொற்று காலத்தில் பஹ்ரைனில் வாழும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களின் நலனுக்காக பஹ்ரைன் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் வெகுவாக பாராட்டினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளபோது இந்தியாவில் அவை வலுவாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நமது பண்டைக்கால நூல்களிலேயே ஜனநாயக நற்பண்புகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த உணர்வுகளுக்கு நமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய முன்னோடிகள் அரசியல் சாசனத்தில் உரிய வடிவம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதியை அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாலிகா ஓர் நியாயபாலிகா கா ஆதர்ஷ சமன்வய இஸ் விஷய பர் கஹன் சர்ச்சா கர்னே வாலே ஓர் முஜே பிரசன்னதா ஹோகி ஸ்பீக்கர் சாஹப் கி யதி ஆப் இஸ் கஹன் மந்தன் கே பஷ்சாத் ஜோ ரிப்போர்ட் பனே उसे आप यदि मेरे पास भी भेजें तो मुझे बहुत प्रसन्नता होगी। मुझे विश्वास है कि इन दो दिनों में आप सभी के विचार मंथन से जो निष्कर्ष प्राप्त होंगे उनको अपनाने से हमारी लोकतांत्रिक व्यवस्था को और भी मजबूती मिलेगी। இந்த மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு கரீபோ பிச்சோடோ ஓர் வஞ்சித்தோ கே உத்தான் और देश की प्रगति के परम ध्येय से संचालित होती है। मेरा विश्वास है कि शासन के तीनों अंग मिलकर इस ध्येय को प्राप्त करने की दिशा में कार्य करते रहेंगे। हमारे இந்த மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் அவைத் தலைவர்களுக்கு முக்கிய பங்கிருப்பதாக கூறினார். ஜனநாயகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் நல்லிணக்கத்தோடும் மற்ற அமைப்பின் பணிகளில் குறுக்கிடாமல் செயல்படுவதும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் பரஸ்பர மரியாதை பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக ஆலயத்தை வழிநடத்தி அவற்றின் புனிதத்தை காக்கும் பிரதிநிதிகளாக பேரவைத் தலைவர்கள் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த பூமியான குஜராத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது பொருத்தமானது என்றார். மக்களவை மாநிலங்களவை துணைத் தலைவர்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் நிறைவு நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 12:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார். 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார்.
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000க்கும் அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015, 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையின் பிரகதி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தலைமையேற்று உரையாற்றுகிறார். ரயில்வே, மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். ஒடிஷா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி ஆகிய 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தொடர்புடைய சுமார் 141,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்கிறார். மாநில தலைமை செயலாளர்கள், மத்திய அமைச்சக செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இந்தியா நெதர்லாந்து இடையே கணக்கு தணிக்கைத் துறையில் பயிற்சி வழங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பட்டய கணக்காயர் கழகத்திற்கும் நெதர்லாந்தில் உள்ள வெர்ஜினிங் வென் ரிஜிஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் கழகத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, பயிற்சி உள்ளிட்டவைகளில் நெதர்லாந்திற்கு உதவ இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. லக்ஷ்மி விலாஸ் வங்கியை TPS வங்கியுடன் இணைப்பதற்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே உடற்பயிற்சி, விளையாட்டுத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. NNIF கடன் தளத்தில் 6,000 கோடி ரூபாயை அரசு முதலீடு செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. NNIF 2025 நாட்டில் காசநோயை முற்றிலும் ஒழிக்க அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் காசநோய் மேலாண்மை குறித்து பல்வேறு தரப்பினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காசநோய்க்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். காசநோய் பற்றிய முன்னெச்சரிக்கைகள், பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து பெருவாரியான மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விரிவான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் வரும் 2025 காசநோயை முற்றிலும் ஒழிக்க சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட ஒருங்கிணைந்த தளம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திலும் காசநோயை ஒழிக்கும் இலக்கிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 16 மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 7,500 கோடி ரூபாய் செலவில் 505 கிலோமீட்டர் நீளத்தில் 16 நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்களை மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் பிற பகுதிகளை அம்மாநிலத்துடன் இணைப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும் என்று நம்பப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களிடம் மனம் திறந்து உரையாடும் 71வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் நேரடி ஒலிபரப்பு செய்கிறது. 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். மனதின் குரல் நிகழ்ச்சி உரை அன்றிரவு 8 மணிக்கு அந்தந்த பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மைகவ் தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800117000 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது.
பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 ஆண்டு டிசம்பர் 7 தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்று திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள். சென்னையில் 15 மண்டலங்களிலும் மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார். பல்வேறு இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள் துரிதமாக அகற்றப்பட்டு வருவதாகவும் 169 நிவாரண முகாம்கள் மக்களுக்காக தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவசர உதவிக்கு 1913 என்ற எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிவர் புயல் காரணமாக இன்று நடைபெறுவதாக இருந்த சிஎஸ்ஐஆர் யுஜிசி இணைந்து நடத்தும் நெட் தகுதி தேர்வு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமையின் மூத்த இயக்குநர் சாதனா பராசர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 15 முதல் தொலைபேசியிலிருந்து அலைபேசிக்கு செய்யப்படும் அழைப்புகளின் போது 0 என்ற எண்ணை உபயோகிக்க வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. போதுமான எண் வளங்களை தொலைபேசி மற்றும் அலைபேசி சேவைகளுக்கு வழங்கும் விதமாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணை பயன்படுத்துவதற்கு முன்னர் 0 தொடக்கமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 1873 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1534 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 774710 பேரில் 751535 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 11520 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11655 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 467 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு நிமிடத்திற்கு ஒரு குழந்தை HIV தொற்றால் கடந்த ஆண்டு உயிரிழந்துள்ளதாக ஐநா குழந்தைகள் நிதியம் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு HIV தொற்றினால் 320,000 குழந்தைகள் மற்றும் 20 உட்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும் 110,000 குழந்தைகள் எய்ட்ஸ் நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் யூனிசெஃப் கூறியுள்ளது. HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது கொரோனா தொற்று காலத்தில் மிகுந்த சவாலாக இருந்ததாக யூனிசெஃப் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ஹென்ரி டாபோ தெரிவித்துள்ளார். பாலின பாகுபாடு தொடர்பான வன்முறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயலும் பெண் அமைப்புகளுக்கு உதவுவதற்காக 25 மில்லியன் அமெரிக்க டாலரை அவசர கால நிதியாக ஐநா விடுவித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பு, மரண ஆலோசனை, குடும்ப கட்டுப்பாடு, சட்டப்பூர்வமான ஆலோசனை என்ற பல்வேறு உதவிகளை பெண்களுக்கு வழங்குவதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்து வீரர் மாரடோனா மாரடைப்பா நேற்று காலமானார். அவருக்கு வயது 60. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரரான மாரடோனா கால்பந்து போட்டியில் ஜாம்பவானாக திகழ்ந்தவராவார். பல உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்று தனது திறமையான ஆட்டத்தின் மூலம் வெற்றிகளை குவித்த மாரடோனா உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்து வந்தார். இவரது கோல் அடிக்கும் திறமையை அவரது ரசிகர்கள் ஒரு மேஜிக் என்று போற்றி வருகின்றனர். கடந்த 2005 வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாரடோனா 2019 மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பியூனோஸ் அயர்ஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உரிய சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாகவும் மாரடோனாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மாரடோனாவின் மறைவு அவரது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியின் புதிய தலைவராக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த கிரேக் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை தலைவராக இருந்த இந்தியாவைச் சேர்ந்த சசாங்க் மனோகர் பதவி விலகியதை அடுத்து கிரேக் பார்க்லே இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம்மை தலைவராக தேர்வு செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அனைத்து நிர்வாகிகளுடனும் ஒருங்கிணைந்து கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பெருந்தொற்று காலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த ஐசிசியில் உறுப்பினராக உள்ள 104 நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிரேக் பார்க்லே தெரிவித்துள்ளார். தொடர்வது நாளிதழ்களில் என்று அரசினர் பாதுகாப்பு இடத்தில் தங்கியுள்ள சிறார்களின் வழக்கு விசாரணைக்காக காணொலி காட்சி வசதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தினத்தந்தி. எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அவை நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். தினமணி. தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த தொழில் வணிகத்துறைக்கும் இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தினமலர். கொரோனா காலத்தில் 25 லட்சம் வழக்குகள் காணொலி காட்சி மூலம் விசாரணை, மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். தினகரன். நிவர் புயலால் பெய்த கனமழை காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 148 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. பொதுப்பணித்துறை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே கரையை கடந்தது நிவர் புயல், வலுவிழந்த நிலையில் நீடிப்பதால் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம். கனமழையிலும் களத்தில் துரிதமாக பணியாற்றிய காவல்துறையினர் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. பஹ்ரைன் இளவரசர் பின் அகமத் அல் கலீஃபாவுடன் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு, இருதரப்பு நல்புறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. ஆண்டுக்குள் கசநோயை முற்றிலும் ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும், அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல். உலக புகழ்பெற்ற அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மாரடோனா காலமானார், ரசிகர்கள் அஞ்சல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.